ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட், ஏகே டிஜிபி. வெல்கம் பேக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, நம்ம அப்டேட்டை பற்றி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது, அண்ட் சில அப்டேட்ஸ் வந்து அஃபீஷியலாகவே வரப்போகுது, அண்ட் சில அப்டேட்ஸ் வந்து வந்தால் நல்லா இருக்கும், அதாவது மற்ற சர்வர்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு 12 அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் 6வது அப்டேட்டில் மட்டும் ஒரு 3 ஈவெண்ட்டை பற்றி பேசியிருப்போம், அதாவது மற்ற சர்வரில் 7ஆம் தேதி வரப்போகுது இந்த ஈவெண்ட்லாம். ஸோ நம்ம சர்வருக்கு வருமா என்னன்னு இன்னும் தெரில, அவங்களுக்குலாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு இன்னும் வரப்போகுதான்னு தெரில. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே இருக்கும் இந்த அப்டேட்டில், கன்லேருந்து எல்லாமே இருக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்டேட்டை பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஹீட் கன். இது வந்து கன்ஃபார்மாக வரப்போகுது. இதை வந்து பிளாஸ்மா கன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, சூப்பர் ஹீட் கன்னா ஒன்றுமே இல்லை. இதுக்கு வந்து புல்லட்ஸ் எதுவுமே கிடையாது, அதாவது இது சார்ஜிங் தான். ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா வந்து கன்று சுடாது. ஸோ கன்று வந்து நீங்கள் ஃபுல் ஹீட் ஆயிடுச்சுன்னா சுடாது, மறுபடியும் கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். இப்போ அதோட கேம் ப்ளே போடுறோம் பாருங்கள், செமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க சுட சுட வந்து அவங்க வந்து ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹீட் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா கன் வந்து சுடாது. ஸோ அது மறுபடியும் கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இதில் இருக்கிறதுலே டாஸ்க் என்னென்னா, இந்த கன்னை வந்து ஃபுல் ஹீட்டும் பண்ணக்கூடாது, அண்ட் இந்த கன்னை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த கன் வந்து கண்டிப்பாக ஒரு மாதிரி கிறுக்குத்தனமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, பார்ப்போம் இந்த கன் எப்படி இருக்குன்ட்டு. சரி, அடுத்து வந்து நம்ம அடுத்ததாவது என்னது 9வது, சரி 2வது வளருது இன்றைக்கி வாய் என்னன்னு தெரில. 2வது அப்டேட்டை பார்த்துடலாம் கைஸ். ஓகே, 2வது அப்டேட் என்னென்னா, இத்தனை நாள் எல்லாம் கடுப்பில் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க, உங்கள் எனிமி லூட்டை தூக்கிட்டு ஓடு ஓடுன்னு ஓடிட்டு இருப்பான், உங்களுக்கு லூட்டே கொடுக்க மாட்டானுங்க நிறையா பேர். அப்புறம் வந்து எவனையாச்சும் நீங்கள் போட்டிங்கன்னா அவன் வந்து தூக்கிடுவான். ஸோ இதுக்கெல்லாம் பழி வாங்குற மாதிரி ஃப்ரெண்ட்லி கிரனேட் அப்படின்னு ஒன்று வரப்போகுது, அதாவது பச்சை கலர் கிரனேடை. ஸோ இதை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டையே சாகடிச்சிடலாம். ஸோ இது வந்து சரியான ஒரு கான்செப்டு, இது கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக. இனிமேல்லாம் எவனாச்சும் அமைதியாக இல்லைன்னா போட்டு ரெண்டு பாவம் போட்டு சாவடிச்சிட வேண்டியதுதான். சரி, அடுத்து நம்ம வந்து 3வது அப்டேட்டை போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் 3வது என்ன சொல்ல போகிறோம்னா, லெவல் 4 ஹெல்மெட். இப்போ நான் சொல்லியிருக்க மூணுமே கண்டிப்பாக வரப்போகுது ஃப்யூச்சரில். ஸோ 3வது வந்து இந்த லெவல் 4 ஹெல்மெட். இனிமேல் வந்து நீங்கள் மாஸ்க்குக்கெல்லாம் டைமண்ட் கொடுத்து செலவு பண்ண தேவையில்லை. லெவல் 4 ஹெல்மெட் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு தாக்கு பிடிச்சிடலாம். சீனாவும் இருக்குது, இந்த அனிஹிலேட்டர் பண்டிலோட மாஸ்க்கு மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஹெட்ஷாட் போட்டாலும் சாக மாட்டீங்க லெவல் 4 ஹெல்மெட் போட்டிருந்தோம். ஸோ அதை தான் இவனுக்கு இதுலேயே போட்டிருக்கானுங்க, அதை தான் வேறு லாங்குவேஜில் இதுலேயே போட்டிருக்கானுங்க. ஸோ இது கண்டிப்பாக வரப்போகுது, இது வந்து நான் கொலை வெயிட்டிங்க. ஸோ இனிமேல் ஹெட்ஷாட் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ ஹெட்ஷாட் மன்னர்கள்லாம் வந்து இனிமேல் கொஞ்ச நாளைக்கு சுட்டு சுட்டு தான் விளையாட வேண்டியிருக்கும். ஹெட்ஷாட் போகிறதா இருந்தால் 2 சுடு சுட வேண்டியது இருக்கும். சரி, அடுத்து நம்ம சேனலில் 4வதாக என்ன அப்டேட்டை பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ 4வதாக என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, 4வதாக ஒன்றும் இல்லை, பெருசாக எதுவும் பார்க்க போகிறதில்ல. நிறையா இது யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா, அது என்னது, எமோட் வந்து இனிமேல் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 6 எமோட் மட்டும்தான் எக்யூப் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து செகண்ட்ரி அப்படின்னு ஒன்று கொடுத்து அதில் மேபி எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 10 எமோட் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். சில பேர் வந்து ரெண்டு இதே மாதிரி இன்னும் 6 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி வருமானம் எனக்கு தெரில. பட் கன்ஃபார்மாக இன்னொரு 4 எமோட் சேர்த்து பப்ஜியில் இருக்கூட அந்த மாதிரி வரும் நான் கெஸ் பண்ணுறேன். பட் இது வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க, பட் இது கன்ஃபார்மாக வருமானு தெரில. வந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, வருதா இல்லையான்னு பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரும், ஆனால் ரெண்டு இதெல்லாம் ஒட்டுக்கால்லாம் வராது, சும்மா ஒரு 4 எமோட் சேர்த்து வைக்கிற மாதிரி வரும். சரி, இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம், 5வது அப்டேட்டை போய் நம்ம சேனலில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ 5வது நிறைய கன்ஸ் வரப்போகுது, அந்த கன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அப்கமிங் கன்ஸ் தான் இதெல்லாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா P90க்கு ஒரு ஸ்கின்னு, சூப்பரு, செமையாக தான் இருக்குது இந்த P90 ஸ்கின்னு. அடுத்து வந்து M60 ஸ்கின் இது, இதுவும் செமையாக இருக்குது. பட் இதெல்லாம் லெஜெண்ட்ரி கன்ஸில், CAR-98 ஸ்கின் இது. இதெல்லாம் சும்மா நார்மல் கன்ஸ் மாதிரி, லெஜெண்ட்ரி கன்ஸில் MP5 ஸ்கின்னு, MP5 ஸ்கின்னும் செம்மையாக தான் இருக்குது. அடுத்து என்ன கன்னோட ஸ்கின்னு வந்துருக்கு, நம்மளுக்கு பிடிச்ச கன் இது இருக்கான்னு பார்ப்போம். MP5 செம்மையாக இருக்குது. அடுத்து XM8 ஒரு ஸ்கின் வருது, செம்ம செம்ம. இது வரைக்கும் XM8 ஒரே ஸ்கின் தான் இருக்குது, அந்த எலைட் பாஸில் கிடச்சது மட்டும்தான்.
ஸோ இது வந்து அடுத்து வரப்போகுது. அடுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அது, இதுவும் ஒரு MP5 அண்ட் AWM-க்கு ஒரு ஸ்கின் வரப்போகுது. செம்ம வேறு லெவலில் இருக்குது AWM ஸ்கின்னு. இதுக்கு நான் கண்டிப்பாக கொலை வெயிட்டிங் தான். ஸ்கேருக்கு வரப்போகுது சூப்பர் 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 சீத்தா ஸ்கேரு, சீத்தா AWM அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரப்போகுது. டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு செம்ம. அடுத்தது கட்டானாவுக்கு ஒரு ஸ்கின் வருது செம்ம. ஏற்கனவே ஒன்று இருக்குது. P90-க்கு இன்னொன்று வருது. ஸோ P90-க்கு ஆக மொத்தத்தில் 4 ஸ்கின் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். AN-94-க்கு ஒரு ஸ்கின் வருது செம செம. இப்போ வந்தது எல்லாமே நார்மல் ஸ்கின்ஸு. அடுத்து வந்து லெஜெண்டரி கன் ஸ்கின்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெஜெண்டரி கன் ஸ்கின் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா P90, அதுக்கு முன்னாடி CG-15 இருக்கு. CG-15 கன்னே கிடைக்கிறதுல ஸ்கின்னு வச்சு, சரி P90 லெஜெண்டரி ஸ்கின் இதுதான், செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இதை கண்டிப்பாக வாங்கிடலாம். ஏன்னா P90-க்கு நம்மள்ட்ட இது வரைக்கும் ஸ்கின்னே கிடையாது. ஸ்கின் இல்லாத ஒரே கன்று P90-யும் CG-15 தான், வாங்கிட வேண்டியதான். அடுத்து MP40-க்கு ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னு செம செம. இதெல்லாம் வந்து அடுத்த இன்குபேட்டரில் வந்து தொடர்ந்து வரும். அடுத்து ஃபேமாஸ்க்கும் இது ஒரு தாறு மாதிரி இருக்குது இந்த ஸ்கின்னு. ஸோ ஃபேமாஸ்க்கும் வந்து ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் மறுபடியும் வரப்போகுது. இது வரைக்கும் ரெண்டு தான் இருக்குது, இது மூணாவதாக வரும். நம்மளாம் செம்மையாக இருக்குது ஃபேமாஸ் கன் ஸ்கின்னு, வேறு லெவல் வேறு லெவல். அதுக்கப்புறம் கடைசியாக மறுபடியும் P90-க்கு இன்னொரு ஸ்கின் இருக்குது. P90-க்கு இன்னொரு ஸ்கின் இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம காமிச்ச ஸ்கின் தான் இது. செம்மையாக இருக்குது இந்த P90 ஸ்கின்னும். அவ்வளோதான், இந்த கன்னெல்லாம் வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் வரப்போகிற கன்ஸ் இதெல்லாம் கன்ஃபார்மாக வரும். ஸோ புது புதுசாக பாக்ஸ்லாம் விட்டு கண்டிப்பாக இந்த கன்ஸ் எல்லாமே வரப்போகுது கைஸ். ஓகே, அடுத்து வந்து ஆறாவது பார்த்துடலாம். ஸோ ஆறாவதுல வந்து நம்ம மூணு ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா 7ஆம் தேதி 7/9 அது வந்து 7 டைமண்ட் வவுச்சர் வந்து பிரேசில் சர்வரில் கொடுக்குறானுங்க. நம்ம சர்வரில் கொடுப்பானுங்களான்னு தெரியல. ஏன்னா 7ஆம் தேதி அங்கே கொடுக்குறானுங்க. நம்மளுக்கு இதில் கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு கிறுக்கானுங்க கொடுக்க மாட்டானுங்க, ஏமாற்றி விட்ருவானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட் வருமானு தெரில. பட் அடுத்து வர ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக வரும் தான் நினைக்கிறேன். அதுவும் 7ஆம் தேதி தான். என்னென்னா 99 ரூம் கார்டு வந்து நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 99 ரூன் கார்டு எப்படின்னா, போன ஈவெண்ட் வந்துச்சு இல்லை அந்த இது கலெக்ட் பண்ணுற மாதிரி, ஒரு எனிமியை கொண்டா உங்களுக்கு கலெக்ட் பண்ணுற மாதிரி உள்ள அந்த மாதிரி கலெக்ட் பண்ணணும். ஸோ 10 இதை வச்சு நீங்கள் ஒரு ரூம் கார்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் 990 கலெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 90 வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு வாரம் ஈவெண்ட் நடக்குதுன்னா விடிய விடிய கண்ணு முழிச்சு விளாட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. சரியா, இதுதான் வந்து இந்த ஈவெண்ட்டு. ஸோ இதில் மற்றபடி சின்ன ப்ரைஸஸும் நிறையா இருக்கும். இந்த வெப்பன் வவுச்சர்ஸ், டைமண்ட் வவுச்சர்ஸ் அதுவும் கண்டிப்பாக இருக்கும், அது இல்லாமலாம் இருக்காது. இது ரூம் கார்டு வந்து கிராண்ட் ப்ரைஸு. 10 டோக்கன் கொடுத்தீங்கன்னா, அதாவது நீங்கள் கலெக்ட் பண்ணுறது 10 கொடுத்தீங்கன்னா ஒரு ரூம் கார்டு வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இன்னொரு ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அங்கே மற்ற சர்வர்லாம், நம்ம சர்வருக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா வந்து இந்த டைனோசர் ட்ரெஸ் இருக்குல்ல, டைனோசர் ட்ரெஸ் வந்து திரும்பி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தோனேஷியாவில் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, அதாவது நேற்றே முடிஞ்சிருச்சு. நம்மளதில் வந்து இனிமேல் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. வந்துச்சுன்னா செமையாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் டைனோசர் ட்ரெஸ் நம்ம இதில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்தது, ஃபஸ்ட்டு இன்குபேட்டரில் வந்த ட்ரெஸ்ஸு. ஸோ யாருமே அப்போலாம் அதிகமாக வாங்கியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வந்தால் நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, 7ஆவதாக நம்ம சேனலில் என்ன அப்டேட்டை பார்க்க போகிறோம்னு பார்த்துடலாம். ஸோ 7ஆவதாக வந்து நோ ரேங்க் ட்ராப் டோக்கன் அப்படின்னு ஒன்று வந்து ரொம்ப நாளாக வந்து இருக்குது நம்மளோட இதில். பட் அது இது வரைக்கும் வரவே இல்லை ஸ்டோரில். ஸோ இந்த இனிமேல் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த பேட்ச் வந்தோடனையும், OB18 வந்தோடனையும் இந்த நோ ரேங்க் ட்ராப் டோக்கன் கரெக்டாக சொல்லிட்டேன், இது வரப்போகுது. சரி, இது வந்துச்சுன்னா செமையாக தான் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு நம்ம ரேங்க் புஷ் பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 8ஆவதுன்னு நினைக்கிறேன், 8ஆவது அப்டேட்டை பற்றி போய் பார்த்துடலாம். ஸோ இப்போ புதுசாக வந்து மேகசின் போடுற இடத்துல பெருசாக ஒரு ரவுண்டாக அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, அது ஆக்சுவலாக எனக்கு வாயில் மறந்து போச்சு, வாயில் நுழையில எல்லாம் மறந்து போச்சு. ஸோ அது வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை போட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஏகேலேயே வந்து 72 புல்லட் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக. சீரியஸாகவுமே வேறு லெவலில் இருக்கும். சரி வருதான்னு பார்ப்போம், வேறு லெவலில் இருக்கணும். அடுத்து 9ஆவது என்ன, அடுத்து 9ஆவது என்னென்னா, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தால் தான் புது கேரக்டர் கண்டிப்பாக வரப்போகுது. பட் இந்த கேரக்டரோட நேம் தான் வந்து ஜோசப்னு சொல்கிறாங்க, தேவ்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரில இந்த கேரக்டரோட பேர். பட் இந்த கேரக்டர் செமையாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இது வரைக்கும் வந்ததுலேயே ஒரு ஸ்டைலிஷான கேரக்டர்னால் இதை சொல்லுவேன் நான், வேறு லெவலில் இருக்குது இந்த கேரக்டர். கண்டிப்பாக இந்த கேரக்டர் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வருதா இல்லையான்ட்டு. கண்டிப்பாக வரும், ஆனால் எப்போ வருதுன்னு தான் தெரில. அடுத்து 10ஆவது,
ஸோ 10th அப்டேட் என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக ஃப்ரீ ஃபயரில் வந்து கார் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு காமிக் வெர்ஷனில் வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து காரா இல்லை புதுசாக வரப்போகிற ஜீப்பா இல்லை இது மான்ஸ்டர் ட்ரக்கா அப்படிங்கிறதா வந்து ஒரு சந்தேகமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மான்ஸ்டர் ட்ரக் மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஜீப்பாக தான் இருக்கும், பட் ஒரு ஆங்கிளில் பார்த்தா மான்ஸ்டர் ட்ரக் மாதிரி இருக்குது. சரி, இது காராக இருக்கணும்னு நம்ம நினச்சிப்போம். இவ்வளோதான் கைஸ், இதெல்லாம் தான் புதுசு புதுசாக வரப்போகிற அப்டேட்ஸ். இதெல்லாருமே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஒரு 5 அப்டேட்ஸ், அதாவது கன் வரைக்கும் வந்து கன்ஃபார்மாக வரப்போகிற அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் இந்த கேரக்டரும் கன்ஃபார்மாக வந்துடும், மீதியெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது வர்றதுக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த கேரக்டர்லாம் வந்துச்சுன்னா எல்லோரும் ஜாலி பண்ணுங்கள். எல்லாமே இந்த அப்டேட் வந்துச்சுன்னா விளாண்டு ஜாலி பண்ணுங்கள் கைஸ். இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவோட வந்து சந்திக்கிறோம். அண்ட் தென் ஸ்டார் வைஸ் சி யூ ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட். Peace.